அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆக்களோடு, அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளையும் அரபி பாடங்கள் சம்பந்தமான பதிவுகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் செய்யும் எல்லா சேவைகளையும் நமக்கு அல்லாஹ் கபூலாக்கி அருள் புரிவானாக. அத்தனை விஷயங்களையும் இஹ்லாஸோடு அமைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆக்களோடு, தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலில் பதிவு செய்யப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி கட்டுமானம் சம்பந்தமான அற்புதமான மிக சுவாரஸ்யமான பல செய்திகளை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய உயிர் பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாஃப் செய்வதோடு உம்ரா செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை தந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஸ்ஜிதுன் நபவிக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌவாவிலே சலாமை சொல்லி அவர்களின் மேலான துஆக்களை பெறுவதோடு, அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே அமைந்திருக்கக்கூடிய ரௌதத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய சொர்க்க பூமியிலே தொழுது அதன் மூலமாக உயர்ந்த சுவனத்தை பெறக்கூடிய நல்ல சீதேவியரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கியாமத்து வரை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆக்களோடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். அப்படி வந்த அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்திலே வருகின்றார்கள். சஹாபா பெருமக்களிலே ஒவ்வொருவரும் எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள், எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்பதாக அழைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தை சொல்கின்றார்கள், இந்த கஸ்வா ஒட்டகை எங்கே நிற்கின்றதோ, இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் எங்கே நிற்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த இடம்தான் நான் தங்கும் இடமாக அமைந்திருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை சொல்லிவிடுகின்றார்கள். அந்த மஸ்ஜிதுன் நபவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலாக அமையக்கூடிய அந்த இடம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கக்கூடிய இடம் எது என்பதாக மக்கள் எல்லாம் மிக்க ஆர்வத்தோடு எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் இரண்டு அனாதை சிறுவர்களுக்கான அந்த இடத்திலே சென்று சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய இரண்டு சஹாபா பெருமக்கள், இரண்டு ஏழை சிறுவர்கள், அனாதை சிறுவர்கள், அவர்களுக்கு சொந்தமான அந்த இடத்திலே சென்று நிற்கின்றது. அந்த இரு சிறுவர்களுமே அஸ்அத் இப்னு ஸுராரா என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய பராமரிப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வீட்டை தரப்படுகின்றது. அந்த வீட்டிலே தங்குகின்றார்கள், அந்த வீட்டிலே தொழுகின்றார்கள். அப்படி தொழும் நேரத்திலே அவர்களோடு சேர்ந்து தோழர்களும் தொழ ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி தொழக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிவிடலாம் என்பதாக அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வளர்ப்பு குழந்தைகளிடத்திலே சொல்கின்றார்கள். அவர்களும் வேண்டி நிற்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள், அன்பளிப்பாக தேவையில்லை, அது ஏழையான எத்தீமான சிறுவர்களுக்குரிய சொத்து என்பதாக சொல்லிவிட்டு 10 தங்க காசுகளை கிரயமாக கொடுத்து அந்த வீட்டை வாங்குகின்றார்கள். அந்த வீடு இதுவரை 4 சுவர்கள் மட்டுமே இருந்தது, முகடு இல்லாத வீடாக அந்த வீடு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய உதவியோடு அந்த இடத்திலே நிறைய முஷ்ரிக்கீன்களுடைய கபர் இருந்தது, அந்த இடத்தில் நிறைய பேரீத்த மரங்கள் இருந்தது, அந்த இடத்திலே நிறைய முள் மரங்கள் இருந்தது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்ய சொல்கின்றார்கள். அப்படி சுத்தம் செய்யப்பட்டதற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே மஸ்ஜிதுன் நபவின்னு சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளி என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளி வாசலை அந்த இடத்திலே கட்டுகின்றார்கள். அந்த இடத்தினுடைய நீளம் எவ்வளவு என்பதை சொல்லும் நேரத்திலே கிபிலாவினுடைய பகுதியிலிருந்து கிழக்கு திசை வரை அந்த பள்ளிவாசலுடைய நீளம் என்பது 100 முழம் நீளம் இருந்தது என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று 2 பக்கத்தையும் அகலத்தை பார்க்கும் நேரத்திலே அதுவும் 100 முழம் அல்லது அதைவிட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் என்பதாக அந்த கிதாபிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மஸ்ஜிதுன் நபவியிலே கட்டப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய கிபிலா என்பது பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி இருந்தது என்பதையும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செங்கலை சுமக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் அவர்களோடு சேர்ந்து தாங்களால் முடிந்தவரை களிமண்ணை குலைக்கின்றார்கள். அந்த சுவர்கள் எல்லாம் களிமண்ணால் ஆனவை. அந்த கிபிலா மிஹராப் இருக்கின்றதே அந்த பகுதி செங்கலால் கட்டப்படுகின்றது. சஹாபா பெருமக்கள் தங்களால் முடிந்தவரை நிறைவான அன்பளிப்புகளை அந்த பள்ளிவாசலுக்காக மேற்கூரையாக களிமண்ணாக செங்கலாக வழங்குகின்றார்கள். அந்த அன்பளிப்பை வழங்கியதற்கு பின்பு அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணியில் சஹாபா பெருமக்கள் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களும் சேர்ந்தே கட்டுகின்றார்கள். இந்த பள்ளிவாசலை கட்டியது தூய்மையானவர்களால் அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடிய பரிசுத்தவான்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். எனவே இந்த பள்ளிவாசல் கட்டக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதையை படிக்கின்றார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது மறுமையின் வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. எனவே அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய இந்த முஹாஜிரீன்களை, இந்த அன்சாரிகளை, மக்காவாசிகளை, மதீனாவாசிகளை முழுமையாக மன்னித்துவிடு, அந்த மறுமை வாழ்வுக்கு தயாராக்கிவிடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவிதையை துஆவாக படிக்கின்றார்கள். அதற்கு பின்பு மீண்டும் படிக்கின்றார்கள். இந்த சுமை என்பது பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வேண்டி சுமக்கக்கூடிய இந்த சுமை நற்காரியங்களுக்காகவே நாங்கள் சுமக்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதையாக, அதே நேரத்தில் துஆவாக, சஹாபா பெருமக்கள் செய்யக்கூடிய சேவைகளுக்கு பிரார்த்தனையாக செய்த அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். எனவே அந்த பள்ளிவாசல் அதற்கு பின்புதான் மஸ்ஜிதுன் நபவி என்பதாக வழங்கப்படக்கூடிய ஒரு பெயரோடு முக்கிய பள்ளிவாசல்களில் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலாக அது மாறிய வரலாறையும் பார்க்கின்றோம். அந்த பள்ளிவாசலுக்குள்ளாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளாகத்தான் சஹாபா பெருமக்களுக்கு பாடம் நடத்திய அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அமைந்திருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுக்குள்ளாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜது தொழுத அந்த தஹஜ்ஜத் மேடை அமைந்திருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளாகத்தான் நிறைய தூண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். அந்த தூண்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிற்கும் ரௌவத்துல் ஜன்னாவிற்கும் மத்தியிலே நிறைய தூண்கள் அமைந்திருக்கிறது. அந்த விசேஷமான அந்த தூண்களிடத்திலே நஃபிலை தொழுது
அல்லாஹ்விடத்திலே கேட்கும் நேரங்களில் அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கின்றான் என்பதாக பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ரௌதத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய சொர்க்க பூமி என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த சுவனமும் அந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு பகுதியிலே அமைந்திருக்கிறது. எனவே வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ் அந்த இடத்திலே சென்று தொழுவதற்கும் பெருமானார் சல்லல்லாஹுடைய ரௌலாவை ஜியாரத் செய்வதற்கும் அவர்களை கனவிலே நனவிலே கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கியாமத் வரை அல்லாஹ் நசீபை குடும்பத்தோடு தந்தல் புரிவானாக என்ற துஆக்களோடு அப்படிப்பட்ட உன்னதமான மஸ்ஜிது நபவியினுடைய கட்டுமான பணிகளை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி அந்த கட்டுமான பணி நிறைவு பெற்றதற்கு பின்பாக பல்லாண்டுகள் கழித்து அந்த பள்ளி வாசலை விரிவாக்கம் செய்வதற்கு என்னென்னவெல்லாம் நடந்தது என்ற விஷயத்தை அடுத்த பதிவிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். வாழும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உன்னதமான மஸ்ஜிது நபவிக்கு செல்லக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய நிறைவா நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவிகளாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பாஹர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.